ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. ஆஃப்டர் லாங் டைம் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என்னென்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு காலேஜில் ப்ராக்டிக்கல், ஸோ அதனால் படிச்சுன்னு இருந்தேன். இன்றைக்கி மார்னிங் கூட நான் ஃபிசிக்ஸ் ரெக்கார்டு எழுதினு இருந்தேன். ஸோ ஈவினிங் டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடச்சிச்சு, நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நம்மளுடைய சேனலுக்காக ட்ரைபேட் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த ட்ரைபேட் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி அந்த ப்ரைஸுக்கு இன்றைக்கி ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்கும்போது நீங்கள் அந்த ட்ரைபேடு வாங்குறீங்கன்னா அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு போயிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்கிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ டு வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேடு தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரைபேடு தான் நம்ம வாங்கியிருக்கோம், டிஜிடெக் மினி ட்ரைபேட் அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோடய ஸ்பெசிஃபிக்கெல்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரில. இந்த ட்ரைபேடு ஓப்பன் பண்ணி நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபேடை இது கையில் பிடிக்கும் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் உங்களுக்கு வேறு என்ன நடக்குது நான் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம மொபைலெல்லாம் மாட்டோம் இல்லையா அது. மற்றபடி பாக்ஸ்லலாம் ஒன்றுமே இல்லை தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் செக் பண்ணுறேன். இப்போது இந்த மவுண்ட் ஓப்பன் பண்ணுறேன் நான். ஓப்பன் பண்ணாக்கா உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க கலெக்ட். இது 360, இதை லூஸ் பண்ணாக்கா இங்கே கீழே லூஸ் பண்ணாக்கா மேலே இங்கே ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு அதை மவுண்ட் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் எப்படி வேணுமோ அது இந்த ஸ்க்ரூ அப்படி டைட் பண்ணிக்கினா இந்த இடத்துல நின்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வச்சுட்டு மொபைலெல்லாம் வச்சிட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி எங்கன்னா தரையில் வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி இல்லாமல் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லாக் பண்ணுற மாதிரி ஏதோ. அப்புறம் இதில் என்ன மெயினான விஷயம்னா அட்ஜஸ்டபிள் லெக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 பாயிண்ட் மாதிரி லெக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைடும் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எதனா சர்வீஸில் கூட இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் விலாகிங் பண்ணீங்களா, ஸோ இப்படியெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த மவுண்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், அந்த மவுண்ட் நான் எடுக்கிறேன். இந்த மவுண்டில் தான் நீங்கள் மொபைல் மாட்டணும். மொபைல் இப்போ தெரியுதா? பரவாயில்ல, குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒர்த்து இந்த அமௌண்ட்டுக்கு. நான் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி இதை எப்படியும் மாட்டிக்கலாம், எப்படியும் மாட்டிக்கலாம். இதை டைட் பண்ணிட்டேனாக்கா இப்படி நின்றுது. நீங்கள் பிளாகிங்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை அப்படி யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எப்படி எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணாக்கா அது அப்படியே ஸ்டேபிளாக நின்றுது. நீங்கள் பிளாகிங்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்படியெல்லாம் எடுத்துன்னு இருக்கு. ஸோ சூப்பராக சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நம்ம விலாக் எடுக்கிறதுனா அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அந்த மாதிரி எடுக்கிறீங்களா, இந்த சைடு நம்ம அப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கணும். ஸோ இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன். இதை இந்த ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிள் வரைக்கும் அப்படி மாற்றிட்டு இதை டைட் பண்ணாக்கா இது அப்படியே ஒரே இடத்துல நின்றுது. நம்ம மொபைலெல்லாம் அப்படி வச்சுட்டு ஷார்ட்ஸ்க்கு நீங்கள் அப்படி சூப்பராக எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மினி ட்ரைபேட் சீரியஸ்லி ஒர்த்துன்னே நான் சொல்லுவேன். நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எல்லாம் ஒர்த்து தான் நமக்கு.
seriously. நீங்கள் வ்ளாகிங்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஸோ பிகினியர்ஸ்க்கு வேறு லெவல் தகுந்த மாதிரி இந்த டிஜிடெக் ட்ரைபாடு இருக்குது. அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக வாங்குங்க, நல்லாயிருக்கு மக்களே. சீரியஸி இந்த பிகினர் வ்ளாகிங் சேனல் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கிறவங்க, நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சீரியஸ்லி சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான பட்டன் இருக்கும், அதை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.